குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் தற்போது சீதாராம சரிதம் கண்டுகளித்து வருகிறோம். அனுமான் என்ன பண்ணாருங்க, இலங்கையில் சீதை இருக்கிறான்ற தகவல் வந்து தெரிஞ்ச உடனே தனது விஸ்வரூப தரிசனத்தை எடுத்துக்கிண்டு நேராக புறப்பட்டாருங்க. எங்கே, இலங்கையை நோக்கி புறப்பட்டார். வழியில் என்ன ஆச்சு, ஒரு பெரிய மலை கடல்லேருந்து வெளியில் வந்ததுங்க. ஒன்றும் புரியல அவருக்கு, அவருடைய பயணம் கொஞ்சம் தடப்படுற மாதிரி இருந்தது. அப்போது அந்த மலை வந்து கொஞ்சம் நில்லு அப்படின்னுச்சு. என்ன அப்படின்னு கேட்டார். எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் பெரிய இறக்கைகள்லாம் இருந்தது. இந்திரன் ஏதோ ஒரு கோபத்தால் எங்கள் இறக்கைகள் எல்லாம் வெட்டிட்டார். அதாவது மலை எங்களை சார்ந்தவங்க, நான் வந்து மலையரசன். என்ன ஆச்சு, நான் வந்து அப்போது வாயு பகவான் வந்தார். வாயு பகவானே, இந்திரன் வந்து இறக்கையெல்லாம் வெட்டுறாரு, கொஞ்சம் நீங்கள் என்னை வந்து தள்ளி எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டீங்கன்னா நான் ஐ குட் சர்வைவ் அப்படின்னு மலை சொல்லிச்சு. உடனே வாயு பகவான் வந்து நல்ல ஒரு காற்று அடித்தார். யார், உங்கள் தகப்பனார். பெரிய காற்று அடித்து அந்த காற்றின் மூலமாக நான் வந்து இந்த கடலில் வந்து விழுந்தேன். நான் இங்கே இப்போது நல்லா இருக்கேன் நான், அதனால் கொஞ்சம் நீங்கள் இளைப்பாறிட்டு போங்க அப்படின்னு அந்த மலை சொல்லிச்சு. அந்த மலைக்கு பேர் வந்து மைனாக பர்வதம்னு பேருங்க. சொல்லமே, அந்த மலையில் வந்து அப்போது ஹனுமான் சொன்னார், இல்லை நான் ராமகாரியத்துக்கு போகிறேன், எனக்கு துளி கூட நேரம் கிடையாது, புறப்படுறேன் அப்படின்னும்போது மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு அந்த மைனாக பர்வதம் ஆசி கூறி அனுப்பிச்சு. இன்னும் போகும்போது வழியில் ஒரு பெரிய அரக்கி அவ்வாறு அந்த இவருடைய நிழலை பிடிச்சாங்க. அப்படியே அவரால் அனுமானம் ஸ்தம்பிச்சிட்டார். என்னன்னும் போது, என்னோட வாயில் நீ பூந்து எழுந்திருக்கணும், பூந்து வெளியில் வரணும், அப்போ தான் உனக்கு இங்கேருந்து நீ கிராஸ் பண்ண முடியும் என்னன்னு ஒன்று. அப்போ என்ன, அவர் தான் ஏற்கனவே விஸ்வரூபமாக இருக்கார், சரி என் அளவுக்கு நீ வாயை தரா அப்படின்னும் போது இவர் தரக்க இவர் பெரிய ரூபம் எடுக்கிறாரு. இந்த அந்த அறைக்கு பேர் சுரசைன்னு பேர். அவன் பெருசாக எடுக்கிறார். திடீர்னு அனுமான் என்ன பண்ணார், சூட்சம ரூபம் சின்னதாக வந்து உள்ள நுழைஞ்சிட்டு வெளியில் வந்துட்டார். அப்போ அந்த சுரசை சொல்கிறா, உங்களுடைய வீரத்தை சோதிக்கிறதுக்கோசரம் எனக்கு தேவர்கள் இட்ட கட்டளை இது, நீ புறப்படுற காரியம் நீ செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், மங்களம் மங்களம் மங்களம்னு சுரசை சொன்னாங்க. மீதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.